ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு 100 நாள் நெக் டிசைன் பயிற்சி வகுப்பில் ஃபஸ்ட்டு கிளாஸ் பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், இது போல் நம்ம வந்து பேப்பர் கேன்வாஸ் எடுத்து வச்சுக்கலாம். எக்ஸ்ட்ரா பார்த்தீங்கன்னா 1/2 மீட்டர் ஜாஸ்மின் கிளாத் நம்ம எடுத்துக்கலாம். லைனிங் கிளாத், மெயின் கிளாத். இந்த மெயின் கிளாத்துக்கு மேட்சாக லைனிங் கிளாத் என்கிட்ட இல்லாதனால வேறு கலரில் இருக்கக்கூடிய லைனிங் கிளாத் நான் எடுத்திருக்கேன். இப்போ இதோட அளவுகள் இப்போ பார்த்துடலாம். தச்சு மடிச்சு தைக்க 1 இன்ச்சு, பிளவுஸோட ஹைட்டு பாருங்க 14.5 இன்ச்சு, கழுத்து அகலம் 2.5 இன்ச்சு, ஷோல்டர் 3.5, ஆம்கோல் அளவு பார்த்தீங்கன்னா 6 இன்ச்சு, மார்பு சுற்றளவில் 1 பகுதி 10 இன்ச்சு, தையலுக்காக 1.5 இன்ச்சு, பின்கழுத்து உயரம் பார்த்தீங்கன்னா 10 இன்ச்சு. இது போல் நம்ம வந்து பாக்ஸ் போட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம பேச்சு ஒர்க் பண்ணுறனால நெக் வந்து இந்த பகுதியில் வரைய வேண்டாம், இதை நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ அந்த கேன்வாஸை இது போல் பாருங்கள், நம்ம வந்து ரெண்டாக எடுத்து வச்சுக்கலாம், ரெண்டாக இது போல் வந்து மடித்து வச்சுக்கலாம். இப்போ அந்த பிளவுஸ் உயரத்துக்கே ஃபுல்லாக பாருங்கள் நம்ம வந்து கேன்வாஸ் எடுத்துக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி முழு உயரத்துக்கே கேன்வாஸ் நம்ம வந்து எடுத்துக்கலாம். இதோட கழுத்து அகலம் 2.5 இன்ச்சு, உயரம் பார்த்தீங்கன்னா 10 இன்ச்சில் இது போல் நம்ம வந்து பாக்ஸ் போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பாட்னிக்கை பயன்படுத்தி தான் சூப்பராக நம்ம வந்து ஒரு பேச்சு ஒர்க் வந்து பண்ண போகிறோம். எப்போதுமே நம்ம வந்து ரஃபாக வந்து போட்டு பார்த்துக்கலாம். அந்த லைன் கரெக்டாக இருந்துச்சு, நெக் வந்து நேராக இருக்கு அப்படின்னா மட்டும்தான் நம்ம வந்து டார்க்காக போட்டுக்கணும். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு வந்து அழகாக கிடச்சிருச்சு. எப்போதுமே இந்த கீழே இருக்கக்கூடிய அகலம் பார்த்தீங்கன்னா பாக்ஸை விட்டு வெளியில் போனால் தான் அதோட ஷேப் வந்து நம்மளுக்கு அழகாக நீட்டாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா சைஸை பொறுத்து நம்ம வந்து அகலத்தை வந்து கூட்டிக்கலாம். இதோட அகலம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 1 இன்ச்சு, அவுட்லைன் பார்த்தீங்கன்னா 1.5 இன்ச்சில் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். கீழே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 2 இன்ச்சு எடுத்துக்கலாம். இப்போ இதை பாருங்கள், அப்படியே லைனாக நம்ம வந்து கொண்டுட்டு வந்துடலாம். இதை இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், அழகாக நீட்டாகவே நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம வந்து கட் பண்ணி முடிச்சிட்டோம். எப்படி ஈஸியாக தைக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ பிளவுஸோட நல்ல பக்கத்தில் லைனிங் கிளாத்தை வச்சுட்டோம். அவுட்லைன் ஃபுல்லாக இது போல் நம்ம தச்சு ரெடி பண்ணிக்கலாம். சைடில் இருக்கக்கூடிய பிசுரையுமே நம்ம கட் பண்ணி எடுத்துட்டு கீழே பாருங்கள், 1.5 இன்ச் அகலத்தில் பிசுறு மடித்து, இன்னொரு மடிப்பாக 1.5 இன்ச்சில் மடித்து, இது போல் ஓரத்தில் நம்ம டபுள் தையல் போட்டுக்கலாம். அடையாளப்படுத்துறதுக்காக சென்டரில் லைட்டாக கட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம வந்து இந்த பேச்சு ஒர்க்குக்கு இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா கிளாத்தில் நம்மளுக்கு தேவையான அளவு மட்டும் இது போல் நேராக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த துணியோட சென்று பகுதியில் வெட்டிய கேன்வாஸ் பகுதியை கரெக்டாக நம்ம வச்சுக்கணும். கழுத்து அகலம் 2.5 இன்ச்சை இது போல் நேராக நம்ம மார்க் பண்ணிவிட்டு உள்ளைன் பாருங்கள், அந்த கேன்வாஸை ஒட்டியே கரெக்டாக லைன் போட்டுட்டு பாருங்கள், அந்த கோட்டை ஒட்டியே கேன்வாஸை வச்சு அந்த கேன்வாஸ் மேலே 1 நூல் கேப்பில் நம்ம வந்து தையல் போட்டுக்கலாம்.
இப்போ பாருங்க, நம்ம தச்சு முடிச்சிட்டோம். இப்போ அவுட்லைன் பார்த்தீங்கன்னா ஒரு அரை இன்ச்சு பிசுறு விட்டுட்டு மீதி இருக்கக்கூடிய பகுதியை இது போல் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ இந்த பகுதியை பாருங்கள், பிசுரை மடித்து கேன்வாஸ் மேலே மடித்து அந்த ஓரத்துலேயே பாருங்கள், கேன்வாஸ் மேலே தையல் விழுகணும். அந்த ஓரத்துலேயே நம்ம வந்து அழகாக நீட்டாக இது போல் மடித்து நம்ம தையல் போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம வந்து தச்சு முடிச்சிட்டோம். இதை கரெக்டாக நம்ம சென்ட்ரு பண்ணி மடிச்சுக்கலாம். இப்போ சென்ட்ரு பகுதியில் லைட்டாக பாருங்கள் அடையாளப்படுத்துறதுக்காக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ப்ளவுஸோட கெட்ட பக்கத்தில் தான் வச்சு தைக்க போகிறோம். பாருங்கள், ப்ளவுஸோட கெட்ட பக்கத்தில் கரெக்டாக சென்ட்ரு பண்ணி கரெக்டாக வச்சுக்கலாம். அந்த கட் பண்ணதும் கரெக்டாக சென்ட்ரு பகுதியில் வர்ற மாதிரி கரெக்டாக வச்சுட்டு அந்த முன்னாடி போட்ட தையல் மேலேயே அழகாக நம்ம வந்து தையல் போட்டுக்கலாம். ஆரம்பிக்கும் போதும் முடிக்கும் போதும் கெட்டி தையல் போட்டு நம்ம முடிச்சுக்கலாம். இப்போ தையலை ஒட்டியே கட் பண்ணாமல் தையல் பகுதியிலேருந்து கரெக்டாக ஒரு கால் இன்ச்சு பிசுறு விட்டுட்டு இது போல் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அரை இன்ச்செல்லாம் கட் பண்ணக்கூடாது, கரெக்டாக ஒரு கால் இன்ச்சு டிஸ்டன்ஸில் இது போல் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஃபினிஷிங் அழகாக கிடைக்கிறதுக்காக தையலில் படாமல் இது போல் நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த பகுதியை நல்ல பக்கமாக நம்ம திருப்பி எடுத்துக்கலாம். இப்போ நல்ல பக்கமாக திருப்பிட்டு பாருங்கள், ஒட்டிலே ஓரத்துலேயே நம்ம வந்து படிமான தையல் போட்டுக்கலாம். இந்த படிமான தையல் போடும் பொழுது துணி என்ன கலரில் இருக்கோ, அந்த ஆரஞ்சு கலர்னால் ஆரஞ்சு கலருக்கு மேட்சாக இருக்கக்கூடிய நூல் எடுத்துக்கணும். இந்த படிமான தையல் போடும் பொழுது அடியில் இருக்கக்கூடிய லைனிங் துணி மேல் பக்கமோ சைடுலேயே தெரியக்கூடாது. தையலோட சைஸ் பார்த்திங்கன்னா பொடி தையலாக இருக்கணும், நார்மல் தையலாகவும் இருக்கக்கூடாது, பெரிய சைஸ் தையலாகவும் இருக்கக்கூடாது, பொடி தையலாக இருக்கணும். ஓகேங்களா? அந்த மாதிரி அழகாக நீ நேராக பொறுமையாக தச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம வந்து தச்சு முடிச்சிட்டோம். நூல் பீஸரை கையோடே கட் பண்ணிக்கலாம். இப்போ அவுட்லைன்லேயும் பாருங்கள், அந்த தையல் மேலேயே நம்ம வந்து அப்படியே வச்சு நம்ம தச்சுக்கலாம். இப்போ அடியில் பார்த்தீங்கன்னா அந்த லென்த்து எக்ஸ்ட்ரா இருக்கனால அந்த பகுதியை உள்பக்கமாக இது போல் கரெக்டான அளவில் மடித்து விட்டுறலாம். மடித்து விட்டுட்டு பாருங்கள், அப்படியே நம்ம வந்து அவுட்லைன் ஃபுல்லாக படிமான தையல் போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம வந்து படிமான தையல் போட்டு முடிச்சிட்டோம். ரொம்பவே அழகாக இருக்குது. இப்போ கரெக்டாக ஒரு 2.5 இன்ச் அகலத்தில் இது போல் நேர் பீஸில் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். கிராஸ் பீஸில் கட் பண்ணக்கூடாது, நேர் பீஸில் தான் கட் பண்ணணும். இது போல் பாருங்கள், நம்ம டிசைனுக்கு தேவையான அளவு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நீளமும் அகலமும் 2.5 இன்ச்சில் நம்ம வந்து மார்க் பண்ணி கட் பண்ணிக்கலாம்.
இது போல் பாருங்க, ஒரே அளவாகவே இருக்கணும். ஒன்று சின்ன சைஸு, இன்னொன்று பெரிய சைஸில் கட் பண்ணி தைக்கக்கூடாது. எல்லாமே ஒரே அளவாக இருக்கணும். 2.5 இன்ச் நீளமும் 2.5 இன்ச் அகலத்தில் இது போல் ஸ்கொயர் ஷேப்பில் நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஷேப்பில் தான் நம்ம வந்து மடித்து தைக்க போகிறோம் வரிசையாக. இப்போ இந்த பீஸ்க்கு மேட்சாக இருக்கக்கூடிய நூல் தான் எடுத்துக்கணும். வேறு வேறு கலர் நூல்லாம் எடுக்கக்கூடாது. இந்த துணியோட கலர் என்ன கலரில் இருக்கோ அதுக்கு மேட்சாக இருக்கக்கூடிய நூல் தான் எடுத்துக்கணும். இப்போ நான் சாம்பிளுக்காக உங்கள்கிட்ட ஒரு 4 பீஸ் மட்டும் நான் தைச்சு காட்டுறேன். இப்போ இதை தனித்தனியாக நம்ம கட் பண்ணி எடுத்துட்டு ரெண்டு சைடும் இருக்கக்கூடிய நூலை கட் பண்ணிவிட்டு அடியில் இருக்கக்கூடிய பிசுரையுமே இது போல் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதே மாதிரி பாருங்கள், நிறையா பீஸ் நம்ம தச்சு ரெடி பண்ணி அயன் பண்ணி எடுத்துருக்கோம். இப்போ ஒவ்வொரு பீஸையுமே பாருங்கள், கழுத்து பகுதியில் வச்சு நம்ம வந்து தைக்க போகிறோம். கரெக்டாக அந்த பிசுறு பகுதி அந்த படிமான தையலில் ஒட்டுற மாதிரி கரெக்டாக வச்சுக்கணும். அந்த ஒவ்வொரு பீஸோட பிசுறு பகுதி பாருங்கள், கரெக்டாக அந்த படிமான தையலில் படுற மாதிரி கரெக்டாக வச்சு நெருக்கமாகவே நம்ம வந்து வச்சே நம்ம வந்து தச்சு வரலாம். கேப் விழுகாமல் தள்ளித்தள்ளியும் வைக்காமல் ஒரு பீஸ் வச்சதுக்கப்புறம் இன்னொரு பீஸுன்னு சொல்லி இது போல் வரிசையாகவே நம்ம தச்சு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ ஒன் சைடு நம்ம தச்சு முடிச்சிட்டோம். இன்னொரு சைடுமே பாருங்கள், அதே மாதிரியே நம்ம தச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம ரெண்டு சைடுமே அழகாக அந்த பீஸ் கொடுத்து தைச்சிட்டோம். இந்த இடத்துல பிசுரை மறைக்கிறதுக்காகவும் அழகுக்காகவும் நம்ம லேஸை பயன்படுத்தி தைக்கலாம். லேஸுக்கு மேட்சாக இருக்கக்கூடிய நூல் தான் எடுத்துக்கணும். இப்போ கோல்டு கலர் லேஸுங்கிறனால கோல்டு கலர் நூல் போட்டுக்கலாம். இந்த லேஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிசைனர் லேஸுங்கிறனால அந்த இதழ் மாதிரி இருக்க லேஸில் வந்து தையல் வந்து வரக்கூடாது. அந்த லேஸ்லையே இந்த ஓரத்துலேயும் அந்த ஓரத்துலேயும் நம்ம வந்து தையல் போட்டுக்கணும். இப்போ அடியில் பாருங்கள், எக்ஸ்ட்ரா 1/2 இன்ச் விட்டே கட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல பிசுறு தெரியாமல் உள்பக்கமாக நம்ம மடித்து விட்டுறலாம். இப்போ இந்த லேஸில் இந்த ஓரத்தில் இன்னொரு தையல் நம்ம போட்டுக்கலாம். அதே மாதிரி பாருங்கள், இந்த சைடுமே நம்ம வந்து பிசுறு தெரியாமல் லேஸை கவர் பண்ணி நம்ம தைச்சுக்கலாம். இப்போ ரெண்டு சைடுமே அழகாக லேஸை கவர் பண்ணி தைச்சிட்டோம். ரொம்பவே சூப்பராக இருக்குது. இப்போ சென்ட்ரு பகுதியில் பாருங்கள், நம்ம வந்து ரோப் எடுத்துருக்கோம். இதோட நீளம் 14 இன்ச் நம்ம எடுத்துக்கலாம். கீழே பார்த்திங்கன்னா ரெண்டு சைடுமே நம்ம வந்து குஞ்சம் வச்சு நம்ம தைச்சிடலாம். இந்த குஞ்சம் வந்து நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி எந்த மாடலில் வேண்டுமானாலும் தைச்சுக்கலாம். இதே மாதிரி பாருங்கள், ரெண்டு சைடுமே நம்ம தச்சு ரெடி பண்ணிக்கலாம்.
இப்போ இந்த இடத்துல மேலே சென்று பகுதியில் பாருங்கள், ஒரு ரெண்டு வளைவு வர்ற மாதிரி, இந்த மாதிரி ஒரு ரெண்டு இதழ் வர்ற மாதிரி கரெக்டாக சேமாக செட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நம்ம கெட்டி தையல் போட்டுக்கலாம். இப்போ இந்த பகுதியை பாருங்கள், ப்ளவுஸோட சென்று பகுதியில் கரெக்டாக நம்ம வச்சுக்கலாம். வச்சுட்டு அந்த இடத்துல நம்ம வந்து லைட்டாக கெட்டி தையல் போட்டுக்கலாம். இதோட நூல் பிசுறு எல்லாத்தையுமே கையோடே கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், நம்ம பாசி வச்சு தைக்க போகிறோம். இப்போ அந்த துணிக்கு மேய்ச்சாக இருக்கக்கூடிய நூலை வந்து ஊசியில் கோர்த்துட்டு அந்த ஒவ்வொரு பீஸோட நுனி பகுதியில் அந்த பாசியை வைக்காமல் உன்ன சென்று பகுதியில் வைக்கணும். இது போல் பாருங்கள், நம்ம வந்து வரிசையாகவே பாசியை வச்சு தச்சு ரெடி பண்ணிக்கலாம். நுனி பகுதியில் வச்சோம் அப்படின்னா அது ஓல்டு மாடல், இது வந்து உள்ளடங்க சென்று பகுதியில் வச்சோம் அப்படின்னா இப்போ உள்ள லேட்டஸ்ட் மாடல். இது போல் பாருங்கள், நம்ம வரிசையாக தச்சு ரெடி பண்ணிக்கலாம். இந்த பகுதியை அழகாக நம்ம நீட்டாக அயன் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த டிசைன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.